ஹை காய்ஸ், எல்லா கணக்கம். நான் உங்கள் கணேஷ்காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் சப்ஆர்டினேட் டெபிட், அதாவது ஃபார் ஸ்ட்ரெஸ்டு என்பிஏ எம்எஸ்எம்இஸ். போன மாதம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு 20,000 crore வந்து எம்எஸ்எம்இக்கு பிஸ்னஸ்க்காக லோன் கொடுக்கறதா சேங்ஷன் பண்ணாங்க. என்ன லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா மூலியமாக நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபெயிலர்லாம் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் லோன், ஒரு ஸ்ட்ரெஸ், அவங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு தொழில் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புது கடன் வாங்குறவங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு, தொழில் கடன் வாங்கி அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மேலே பண தேவை இருக்குது, அது இருந்தால் தான் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ப்ரொப்ரைட்டராக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிஸ்னஸ் லோனு வராது, பர்சனல் லோனுன்ற நேமில் தான் போட்டு தராங்க. இன்ட்ரெஸ்ட் அதனால் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. நார்மலாக பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட்னா 18%. இவங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இயில் இருக்கிற ப்ரொப்ரேட்டர் பார்ட்னருக்கு பர்சனல் லோன் மென்ஷன் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்றனால என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத அக்யூரஸியாக மென்ஷன் பண்ணலை இதில். ஓகேங்களா. அது அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் படிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இஸ் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் சப்ஆர்டினேட் டெபிட்டு. ஓகேங்களா. அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னாலே அவங்களுக்கு தெரியும். இது யார்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வாங்கினீங்களோ, யார் மூலியமாக லோன் ப்ராசஸ் பண்ணீங்களோ, அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணித்தருவாங்க. அவங்க மோஸ்ட்லி உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, கடைசியாக ஒரு வருஷத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, 2 வருஷம் ஐடி ஃபைல் பண்ணது, 2018லேருந்து 17 to 18, 18 to 19. ஓகேங்களா. இந்த 2 வருஷத்து இது ஃபைல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஐடி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் மென்ஷன்ட் ஓ ஹியர். ஆமாம். ஸோ அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ் யார் யாரெல்லாம் இந்த 17, 18லேருந்து 31, 3, 18லேருந்து எம்எஸ்எம்இ லோன் அப்ரூவ் ஆகிட்டு பிஸ்னஸ் ரன்னிங்கில் வச்சுருக்கீங்களோ மெயினாக, அவங்களுக்கு தான் இது அதிகமாக கவனத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு தான்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. நீங்கள் எதுவும் பிளெஜ் பண்ணுறது எதுவும் கிடையாது, உங்களுக்கு பர்சனல் லோன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 15% ட்ரான்சாக்ஷன்ஸில் 15% அமௌண்ட்டு ஸ்டேக் ஹோல்டராக இருக்கணும். அப்படி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 75 lakhs வரையும் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது. ஓகேங்களா. மீதி எல்லாமே அந்த பர்சனல் லோன் ஸ்கீமை பொறுத்த அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்களேன். வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கிரெடிட் அண்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் த கிரெடிட்டு, ஸோ நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், பேங்க்ஸ் ஆர் ஃப்ரீ டு டிசைடு. ஸோ பேங்க் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 1.5% பெர் ஆனம் அந்த கேரண்டி அமௌண்ட் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் பேசிஸு, ஃபீ மே பி பாண்ட் பை த பரோவர் ஆஸ் பர் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிட்வீன். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆஃப் த கேரண்டி கவர், 90% கேரண்டி கவரேஜ் வுட் கம் ஃப்ரம் ஸ்கீம் ட்ரஸ்ட் அண்ட் ரிமைன். ஸோ எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் மேனர், இனோவேஷன் ஆஃப் கேரண்டி, அந்த லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாவ் சேல். ஓகே 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 ஃபைன். நான் இதோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம். ஆனால் இங்கே ஒன்றும் பெரிய கான்செப்ட்லாம் எதுவும் கொடுக்கலாங்க. வெரி சிம்பிள் கான்செப்ட். ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த 18, 19 தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த 2020 கொரோனாவால் பிஸ்னஸில் எஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, 18 வருஷம், 19 வருஷம் ஐடி ஃபைலையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் காமிச்சு அடிஷ்னலாக லோன் வாங்கிக்கலாம். அந்த லோன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸாக கட்டுற பிஸ்னஸ் லோனை விட வட்டி கம்மியாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் லோனுக்கு வட்டி கம்மியாக போட்டால் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால பர்சனல் லோன் வந்து எப்போவுமே வட்டி கம்மி தான். ஓகேங்களா. நம்ம பிஸ்னஸ் லோனில் பார்த்தீங்கன்னா 22%, 24% கட்டுறோம் அப்படின்னா பர்சனல் லோன் வந்து 18% ரேஞ்ச் தான் வரும். ஸோ அந்த பெர்சன்டேஜ், அந்த 18% தான் உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையான இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறது பேங்க்கு சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. நீங்கள் கன்சல்ட் பண்ண சொல்ல உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய கம்பெனி ப்ரூஃபு, கம்பெனி அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ஃபைல் பண்ணது 2 வருஷம், ஐடி ஃபைல் பண்ணது இல்லைனா கூட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அந்த 2 வருஷம், 18லேருந்து கரண்ட் மந்த் வரையும் நீங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இமெயில் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இப்போ ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு இன்னும் ரீச் ஆகிருக்கும். நீங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இஎம்ஐலாம் கட்டியிருக்கீங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ நீங்கள் சுத்தமாக கட்டவே இல்லை போன வருஷம், அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி நீங்கள் கட்டலை அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒழுங்காக கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் புஷ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா.
தேங்க்யூ கைஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.